ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம 20 June 2021 இம்பார்ட்டன்ட் ஹிந்தி நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹைகோர்ட் டைரக்டர் NHRC அப்படின்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் டு எக்ஸமைன் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் பெங்கால் வயலன்ஸ். ஸோ நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் வந்து நமக்கு எலெக்ஷன் நடக்கும் போது அந்த சமயம் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து எலெக்ஷன் நடந்திருக்கும். ஆறு சமயம் வந்து நடந்திருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி நடத்தியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைமாக வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து மம்தா பானர்ஜி வந்து எலெக்ட் ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரூலிங் பார்ட்டிஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த கட்சியை சேர்ந்தவங்க கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வயலன்ஸ் வந்து அங்கே க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர்த்தோட லைஃபு, அவங்களோட அந்த வாழ்வாதாரம் எல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கல்கத்தா ஹைகோர்ட் வந்து நீங்கள் போய் வந்து இந்த மாதிரி வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போய் நீங்கள் போய் அங்கே எக்ஸாமின் பண்ணி பாருங்கள், அப்படி இந்த வயலன்ஸ் ரிலேட்டடாக நடந்திருக்கு, ஸோ நீங்கள் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து நமக்கு ஜிஎஸ் பேப்பர் 2 வந்து முக்கியம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஸ்டாட்டுடரி பாடி அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்களை பார்த்திங்கன்னா 12 October 1993 இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டர் 1993, இதுக்கு படி தான் வந்து இவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்ட் படி ஸ்டேட்லேயும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதில் இருக்குது. இப்போ இதோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. எவ்வளோ பேர் இதில் இருப்பாங்க அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா ஒரு சேர்மன் இருப்பார். அந்த சேர்மன் வந்து யார் அப்படின்னா, இப்போ சிஜே இருப்பார்ல, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அந்த ரிட்டையர்டு சேர்மன் ரிட்டையர்டாக இருப்பார்ல, அவர் சேர்மனாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் இருப்பாங்கல்ல, அவங்க இருக்கலாம். இவங்களை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் தான் வந்து இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர்த்தோட ரெக்கமெண்டேஷன் அந்த கமிட்டியில் கேட்டுட்டு தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் யார் ஹெட் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாவில் இருக்கிற ஸ்பீக்கர் இருப்பார், அப்புறம் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க இருப்பாங்க, அப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி, ரெண்டு பார்லிமெண்ட்டில் இருக்க லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலேயுமே இருக்கிறவங்க அப்போசிஷன் லீடர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டர் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இதில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களோட டேர்ம் அண்ட் ரிமூவல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 வருஷம் டேர்மு, அப்படி இல்லைனா 70 வயசு வரைக்கும். ரெண்டில் வந்து எது ஃபஸ்ட்டு வருதோ அதுபடி வந்து அவங்க முடியும் அவங்க டேர்மு. இதில் வந்து எப்படி அவங்கள வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் சொல்லி சில ஸ்பெசிஃபிக்கான சர்க்கம்ஸ்டன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணல அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிடுவார். ஸோ இதான் வந்து இதோட ரூல்ஸ். அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நோ ரைஸ் இன் பிளாக் மணி இன் ஸ்விஸ் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஏதாவது வந்து கருப்பு பணம் அப்படின்னா உடனே வந்து அது ஸ்விஸ் பேங்க்கில் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய ஸ்விஸ் பேங்க்கில் வந்து பணம் வச்சுருக்கீங்களா அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சொல்லுவாங்க. அப்போ ஸ்விஸ் பேங்க் அப்படின்னாவே என்ன தெரியும், மோஸ்ட்லி வந்து அங்கே நிறைய மணி வச்சுருப்பாங்க அப்படின்னு தானே தெரியும். பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து நிறைய மணி வந்து அங்கே ஸ்விஸ் பேங்க்கில் இருக்காமா அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிளாக் மணிலாம் அங்கே கிடையாது, நான் வந்து கன்ஃபார்மாக கேரண்டியாக சொல்லுவேன். ஸோ என்ன கண்டிப்பாக வந்து எங்களோட இந்தியர்களோட அந்த பிளாக் மணிலாம் அங்கே இருந்திருக்காது. மேபி அது என்ன மணியாக இருக்கலாம் அப்படின்னா, நிறையா வந்து இந்தியன் வந்து என்ன பண்ணுறாங்க, கம்பெனிஸ் வந்து அங்கே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்விஸில், அங்கே இருக்கிறதுனால அந்த டிரான்சாக்ஷன் மணியாக வேணால் இருக்கலாம். மற்றபடி வந்து அது பிளாக் மணிலாம் கிடையாது, அவ்வளோ வந்து மொதல் அளவுக்குலாம் இப்போலாம் கிடையாது, அவ்வளோ இன்க்ரீஸ்லாம் ஆகலை, யாரும் போய் அங்கெல்லாம் பணத்தெல்லாம் வந்து பதுக்கி வைக்கலை, ஸ்டோர் பண்ணி வைக்கலை பிளாக் மணியாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, 13 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இந்த தடவை வந்து அதிகமாக வந்திருக்கு, ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஏன் வந்து நம்மளோட நிர்மலா சீதாராமன் வந்து இந்த மாதிரி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க, எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, த கன்வென்ஷன் ஆன் மியூச்சுவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ஸ் இன் டேக்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வென்ஷன் இருக்குது. இந்த கன்வென்ஷன் பார்த்திங்கன்னா யார் டெவலப் பண்ணா அப்படின்னா, OECD கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களும் கவுன்சில் ஆஃப் ஐரோப் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணாங்க, இதை வந்து ஃபார்ம் பண்ணாங்க இந்த கன்வென்ஷனை. இந்த கன்வென்ஷனில் இருக்கிற கண்ட்ரீஸை எக்ஸாம்பிளுக்கு, இந்த கன்வென்ஷனில் வந்து ஒரு 30 கண்ட்ரி இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு இருக்காங்க அப்படின்னா,
இதில் இருக்கிற ஒரு கண்ட்ரி இல்லைன்னா இன்னொரு கண்ட்ரி என்ன பண்ணிக்கலாம், தனியாக போய் உங்களோட டேக்ஸ் ரிலேட்டடாக எங்கள் கண்ட்ரியில் யார் யாரெல்லாம் உங்கள் இதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அமௌண்ட்டை, அதுமாதிரி உங்கள் இதில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. ஸோ இதுதான் இதோட அர்த்தம். இது வந்து ஓஇசிடியில் இருக்கிறவங்களும் கவுன்சில் ஆஃப் யூரோப்பில் இருக்கிறவங்களும் தான் போட்டுக்கிற மாதிரி தான் 1988 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினச்சாங்களோ 2010 என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, வேண்டாம் நாங்கள் மட்டும் கிடையாது இந்த மாதிரி வந்து வேர்ல்டில் யார் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து 2010 அப்புறம் வேர்ல்டில் யார் நீங்கள் விருப்பப்பட்டாலும் போய் அந்த கண்ட்ரியோட போய் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட உங்கள் நாட்டு சிட்டிசன்ஸோடது ஏதாவது வந்து அவங்க பணம் ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து இதை பார்த்ததுக்கப்புறம் இந்தியாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை எனக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்தியாவும் எனக்ட் பண்ணதுக்கப்புறம் இது எப்போ வந்து இப்போ சுவிட்சர்லாண்டில் போய் டீல் பேசுகிறாங்க அப்படின்னா 2019 தான் செப்டம்பர் ஐ திங்க் ஸோ. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, போய் நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரு டீல் பேசிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்மளோ எங்களோட சிட்டிசன்ஸ் வந்து ஏதாவது வந்து உங்கள் இதில் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். அதேமாதிரி உங்களோடது வந்து எங்கள் சொன்ன ஆட்டோமேட்டிக் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அஃபேர்ஸில் கூட நம்ம ப்ரீவியஸாக படிச்சிருப்போம், நம்ம நிறைய நியூஸ் இதை பற்றி வந்துருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, ஓகே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருமே வந்து ஓகே பண்ணிட்டோம். ஸோ அதனால் அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம மானிட்டர் பண்ணிட்டு தானே இருக்கோம். அவங்க தான் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம மக்கள் வந்து எவ்வளோ அங்கே படம் பிளாக் பண்ணி ஏதாவது போட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது ரிப்போர்ட் வந்துடும்ல ஸ்பேஸில் இருந்து, நம்ம தான் அதை வந்து சைன் பண்ணி வச்சுட்டோம்ல, ரெண்டு பேரும் வந்து சைன் பண்ணிட்டோம் அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படிங்கிறப்ப எப்படி வரும், வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 2018 வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரும் வந்து இந்த ஷேரிங் அந்த இது மியூச்சுவலாக வந்து ட்ரீட்டி போட்டோம் அப்படிங்கிறப்ப எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த நியூஸில் வந்து அவங்க சொல்ல வர்றது. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க முக்கியம். நெக்ஸ்ட்டு நியூஸ் பார்க்கலாம். டோவல் அண்ட் பாக் டோவல் அப்புறம் பாக் டோவல் அப்படிங்கிறவர் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் டோவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கிறவங்களும் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் இருப்பாங்க. ஸோ இதில் இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வந்து சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங் வந்து தஜிகிஸ்தானில் வந்து தஷானி அப்படிங்கிற இடத்துல நெக்ஸ்ட் வீக் நடக்க போதா. ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து இந்தியா பாகிஸ்தான்லாம் வந்து அந்த ரெண்டு அஃபீஷியல்ஸும் வந்து பேசிக்கிற மாதிரி எதுவும் வந்து ஷெடியூல்லாம் போடவே இல்லை, அவ்வளோ வந்து ரெண்டு பேர் பேசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இது என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு வந்து போன வருஷமும் போயிருக்காங்க, இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரும் சேர்ந்துருக்காரு போயிருக்காரு. இந்த இவர் தான் வந்து இந்தியாவுக்கு சேர்ந்தவர், இந்த பிக்சரில் இருக்க பார்த்திங்களா அவர் தான் போயிருக்காங்க. போனப்போ என்னாச்சு அப்படின்னா, அந்த மீட்டிங் அப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த பாகிஸ்தானில் இருப்பார்ல அவரோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அவர் என்ன பண்ணார்னா அவருக்கு அவர் வந்து அந்த ஸ்லைடு மாதிரி போட்டு காமிச்சிருக்காரு அவரோட மேப்பை. அப்படி காமிக்கும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதில் வந்து பேக்ரவுண்டில் வந்து நம்மளை இந்தியாவோட டெரிட்டரியாக இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜுனாக் இந்த மாதிரி நிறைய இடத்த என்ன பண்ணியிருக்காரு, பாகிஸ்தானோட டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப கோவப்பட்டு உடனே நம்ம எந்திரிச்சு வெளில வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய பிரச்சனை வந்து நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்குது, நிறைய பார்டர் இஷ்யூஸ் இருக்குது, எல்ஓசியில் பிரச்சனை இருக்குது, நமக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து நம்ம ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து எடுத்தோம் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, புல்வாமா அட்டாக் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு அளவே இல்லாத அளவுக்கு நமக்கு அவங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. சரி, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், ரைட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து பாகிஸ்தானோட பிரச்சனை, ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சைனாவோட பிரச்சனை, இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயுமே நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டோம் இந்தியா, இந்த மாதிரி பிரச்சனையில் தான் நம்ம இருக்கும். ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்ஏசியில் வந்து பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஈரான் இவங்களாம் வந்து அப்சர்வர் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க, பட் இவங்களாம் வந்து மீட்டிங்கில் அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது என்ன அவ்வளோ பெரிய மீட்டிங்காக, அது என்ன மீட்டிங் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ வந்து எஸ்சிஓ அப்படின்னா சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு பெர்மனன்ட் இன்டர் கவர்மெண்டல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அர்த்தம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5 கண்ட்ரிஸ் தான் இருந்தாங்க, ஷாங்காய் 5 அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அது யார் யார் அப்படின்னா, கஜகிஸ்தான், அப்புறம் வந்து சைனா, கிர்கிஸ்தான், அப்புறம் வந்து தஜிகிஸ்தான், ரஷ்யா இவங்களாம் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2001 தான் உஜ்பெகிஸ்தான் வந்து என்ட்ரு ஆனாங்க. என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தான் இதுக்கு பேர் வந்து ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சாங்க. இதில் வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து என்ன பேசுவாங்க அப்படின்னா ரஷ்யனும் சைனீஸும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் இவங்களோட முக்கியமான கோல் என்ன அப்படின்னா, அந்த மெம்பர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல மியூச்சுவல் ட்ரஸ்ட் வந்து வரணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் அவங்க அமைதி, செக்யூரிட்டி, ஸ்டெபிலிட்டிலாம் வந்து அந்த இடத்துல நிலவணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ், ரிசர்ச், ட்ரேடு, எக்கனாமி, டெக்னாலஜி, கல்ச்சர், இதுக்கெல்லாம் வந்து கோஆப்ரேஷனை ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து இந்த சாங்காய் கோஆப்ரேஷனில் வந்து 8 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 6 பேர். யார் யார்? கஜிகிஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஜ்பெகிஸ்தான்லாம் சொன்னோமா. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 2 பேர் யார் அப்படின்னா, பாகிஸ்தானும் இந்தியாவும். ஸோ அவங்க வந்து இப்போ தான் ரீசெண்டாக 2017 தான் ஜாயின் பண்ணோம் நம்ம ரெண்டு பேர், நம்மளும், ஐ மீன் இந்தியாவும் பாகிஸ்தானும். ஸோ இதில் வந்து ஒரு 4 அப்சர்வர் ஸ்டேட்ஸும் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து அப்சர்வர் ஸ்டேட்ஸ், இப்போ நான் மேலே பார்த்தோம்ல இவங்களாம் வருவாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்கானிஸ்தான், ஈரான், முஸ்லீம் கண்ட்ரி, அப்புறம் பெலாரஸ், அதுக்கப்புறம் மங்கோலியா, இவங்க எல்லாமே அப்சர்வர் ஸ்டேட்டஸில் இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து நிறைய டயலாக் பார்ட்னர்ஸும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அர்மேனியா, அஜர்பைஜான், டர்க்கி, அப்புறம் வந்து கம்போடியா, அதுக்கப்புறம் இவங்க வந்து ஸ்ரீலங்கா, நேபாள், இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டயலாக் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. செம நிறையா இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. பட் மெயின் மெம்பர்ஸ் யார்? இவங்க தான் மெம்பர்ஸ், 8 பேர். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா மிஸ் ரெஸ்பெக்ட். ஓ, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் வரும், ஜிஎஸ் பேப்பர் 2. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா மிஸ் ரெஸ்பெக்டிங் ICJ வேர்டிக் இன் ஜாதவ் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் குல்பூஷன் ஜாதவ் கேஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அவர் வந்து ஒரு நேவி ஆஃபீஸராக இருந்தார் இந்தியாவில். ஸோ அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார், ஈரானில் வந்து சாபகர் போர்ட்டில் போய் ஒரு ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். பட் அவரை வந்து கிட்னாப் பண்ணிவிட்டு பலுச்சிஸ்தானில் இருக்கிறவங்க வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானில் இருக்க ஒரு பலுச்சிஸ்தான் கிட்னாப் பண்ணி அங்கே வச்சுருந்தாங்க. அப்போ பாகிஸ்தான் பார்த்துட்டு இவர் வந்து ஸ்பை பார்க்க தான் வந்திருப்பார், இவர் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸில் இருக்கிறவர், இவர் வந்து இந்தியா ஸ்பை பார்க்க அனுப்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சிட்டு கொண்டு போய் மரண தண்டனை வந்து விதிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து எதிர்த்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கிட்ட போய் தீர்ப்பு கேட்டோம், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நீதி சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து எங்ககிட்ட சொல்லாமையே எங்ககிட்ட வியனா கன்வென்ஷனுக்கு அகேன்ஸ்டாக அவங்க பண்ணிட்டாங்க, ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவரை பற்றி கண்டிப்பாக எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இல்லைனா எங்களோட அஃபீஷியல் அங்கே இருப்பாங்க அவங்ககிட்ட பேச விட்டுருக்கணும், எதுவுமே அவர் பண்ண விடலை. ஸோ இதெல்லாம் வந்து அகேன்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே ICJ-வும் நீங்கள் வந்து சரி ரிவ்யூ பண்ணி பாருங்கள், ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதை கண்டிப்பாக கேட்கணும்ல, ஏன்னா இவங்க சொல்கிறது வந்து ஒரு ஃபைனல், இதுக்கப்புறம் இது யாரையும் போய் நம்ம அப்பெல்லாம் பண்ண முடியாது, ICJ சொன்னால் சொன்னது தான் சரின்னு சொல்லிட்டு உடனே பாகிஸ்தானும் நாங்களும் வந்து ஒரு ஆர்டினன்ஸ் மாதிரி டெம்பரவரியாக ஒரு பில் மாதிரி நாங்கள் கொண்டு வரோம் ரீகன்சிடர், ஏன்னா எங்களோட பார்லிமெண்ட்டில் இன்ன வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை ரிவ்யூ பண்ண ரீகன்சிடர் பண்ணலாம் நாங்கள் பண்ணதே கிடையாது, சரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு 2-3-4-5 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை வந்து அப்படி பெர்மனெண்ட்டாக மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி ரீகன்சிடரேஷன் ரிவ்யூ பண்ணுறதுலாம் ஓகே, ரைட்ஸ் இருக்குது, யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஜாதவுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, பாகிஸ்தானில் அது வந்து ஒரு முனிசிபல் கோர்ட்டாக ரொம்ப கீழே இருக்கிற ஒரு கோர்ட் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, ICJ வந்து அப்படிங்கிறது ஒரு வேர்ல்டு கோர்ட்டு மாதிரி, வேர்ல்டுக்கே வந்து ஒரு கோர்ட் மாதிரி, அந்த கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை வந்து விசாரிக்க வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஹைகோர்ட் அந்த மாதிரி தான் பார்க்கணும், அது எப்படி ஒரு முனிசிபல் கோர்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ICJ தான் என்ன சொன்னாங்க, உங்கள் விருப்பத்துக்கு வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம், ரிவ்யூ பண்ணி ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல. ஸோ இதோ இங்கே சொல்லியிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப எங்களுக்கு எது பிடிக்குதோ அப்படி தானே நாங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் ரூல்ஸ் படி தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதான் வந்து இந்த கேஸ், தெரிஞ்சுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா ஆக்ட் அகேன்ஸ்ட் தோஸ் ஹூ அசால்ட் ஹெல்த் ஒர்க்கர்ஸ். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஹெல்த் ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து கொரோனா பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து கொரோனா பேஷண்ட் கிட்ட பார்த்துட்ருக்கனால அவங்களுக்கு யாரும் உள்ள விட மாட்டாங்க, நிறையா வந்து அவங்க மேலே அசால்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் தப்பு இல்லை, அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இதுக்காகவே வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க, எபிடமிக் டிசீஸ் அமெண்ட்மெண்ட்டை ஆக்ட் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க 2020. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ஆக்ட் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹெல்த் ஒர்க்கர்ஸை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆக்ட் தான். ஸோ இது வந்து எப்போ முதல்ல இந்த எபிடமிக் ஆக்ட் வந்து 1997 வந்திருக்கும், அதுக்கப்புறம் இது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க 2020. யாராவது வந்து ஹெல்த் ஒர்க்கர்ஸாக இருக்கக்கூடிய டாக்டர்ஸு, நர்ஸு, ஃபார்மா மெடிசன்ஸ் கொடுக்குறவங்க, அப்புறம் வந்து ஆஷா ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அவங்கள யாராவது வந்து கிரிமினல்ஸாக அட்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன அர்த்தம், ஜெயிலில் போட்டுருவாங்க, அவங்களுக்கு பெயில் கூட தரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் பண்ணாங்கன்னா அப்படின்னா ஆர்டினரியாக பண்ணாங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் ஜெயிலில் இருப்பாங்க.
ஒரு 50,000 2,00,000 வரைக்கும் ஃபைன் கட்டிக்கிட்டு ஜெயிலில் இருப்பாங்க. அப்புறம் திரும்பி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 6 மாதத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் ஜெயில், 1,00,000 5,00,000 வரைக்கும் ஃபைனு. ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கறதுனால இந்த விஷயத்தில் இந்த எபிடமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ் அமெண்ட்மெண்ட் ஆர்டினன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, ஸோ அதை வந்து எபிடமிக் ஆக்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து அதை நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், யாராவது இப்படி பண்ணாங்கன்னா இந்த ஆக்டை படி தூக்கி உள்ளே வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எபோலா. ஸோ எபோலா அவுட் பிரேக் இன்னா கின்யா இஸ் ஓவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கின்யா அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா. ஸோ அங்கே வந்து எபோலா அவுட் பிரேக் நடந்திருக்கு பிப்ரவரி மாதம், இப்போ வந்து அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அவுட் பிரேக் அப்படின்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் பேத்துக்கு வந்திருக்கும், அதுதான் வந்து அவுட் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அதிகமாக பரவுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மியூகோமைக்கோசிஸ், பிளாக் ஃபங்கஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் அதிகமாகவே பரவுச்சு. அது வந்து எபிடமிக்காக அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அது வந்து எபிடமிக், இதே வந்து பேண்டமிக் அப்படின்னு இந்த உலகத்துக்கே பரவுது, வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பரவிடுச்சு பார்த்திங்களா கொரோனா வைரஸ்லாம். ஸோ இதெல்லாம் பேண்டமிக். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. எபோலா அப்படிங்கிறது வந்து ஒரு அவுட் பிரேக் நடந்திருக்கு, பட் அது வந்து இப்போ ஓவர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எபோலா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியரான ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகும், மங்கீஸ்க்கு, கொரில்லா, சிம்பான்சிஸ் கூட வரும் இந்த பிரச்சனை. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த டிசீஸ் வந்து ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா, எபோலா வைரஸ் அப்படிங்கிறது வந்து நேம் வந்து ஆக்சுவலாக எபோலா ஏன் அதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்கணும்ல. ஸோ எபோலா அப்படிங்கிறது காங்கோவில் வந்து ஆஃப்ரிக்காவில் காங்கோ இருக்குது, அங்கே இருக்க ஒரு ரிவர் பேர் தான் வந்து எபோலா அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த ரிவருக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த எபோலா டிசீஸ் வந்து வந்திருக்கு, அப்போ ஒரு வைரஸ் வந்திருக்கு, அதனால் அந்த ரிவருக்கு பக்கத்தில் வந்தனால அந்த ரிவர் பேரே இதுக்கு வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1976 தான் வந்து இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா, பிளட்டு இது மூலிமா ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்ஸ்கிட்ட இருந்து பிளட் கான்டாக்ட் மூலிமா பரவும், ஏதாவது நீடில்ஸ்லாம் போட்டிருந்தாங்கன்னா அது மூலிமா பரவும், ஏதாவது ஒரு அனிமலுக்கு வந்துருந்துச்சுன்னா அது மூலிமா பரவும், அதோட மீட்டை சாப்பிட்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபீவரு, அப்புறம் தலைவலி, அப்புறம் ஜாயிண்ட் பெயின், அப்புறம் மசில்ஸ் பெயின், அப்புறம் தொண்டையில் ஒரு மாதிரி கரகரப்பாக இருக்கும், வீக்னஸாக இருப்பாங்க, அப்புறம் வந்து இதே மாதிரி டயரியா, வாமிட்டிங், ரேஷஸ், அப்புறம் உள்ளுக்குள்ளே பிளட் உடம்புக்குள்ளே ப்ளீடிங் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியிலையும் ப்ளீடிங் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குமாமா, இதுதான் வந்து இந்த எபோலா அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர் யூ ஸ்டேபிள் ரைஸ் அண்ட் வீட் லூசிங் த நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பீஸ் ஆஃப் லேண்டில் வந்து நிறைய ஈல்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ஃபர்டிலைசர் அது இதுன்னு அடித்து நிறைய ஈல்டு கிடைக்கணும், 10 கிலோ ரைஸ் வர்றதுக்கு ஒரு 20 கிலோ ரைஸ் வரணும் அப்படி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அதில் அதே அளவுக்கு நியூட்ரியன்ட் வருதா அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி வரலை, என்ன காரணம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக இதை பார்க்கலாம். ரைஸ் அப்படிங்கிறது நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அரிசி அப்படிங்கிறது வந்து ஹியூமன்ஸ் வந்து ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்பாகவே என்ன பண்ணோம், விலையை வச்சு நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 பில்லியன் பீப்புள் பக்கம் இந்த ரைஸை தான் தன்னோட உணவை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ரைஸோட அந்த எசென்ஷியலாக இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ட்டு இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறையா பார்த்திங்கன்னா ரைஸில் ஜிங்க்கு, அயன் இதெல்லாம் வந்து ரைஸில் வீட்லெல்லாம் கம்மியாயிருச்சாமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 வெரைட்டிஸ் வந்து சீட்ஸ் வந்து எடுத்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கலெக்ட் பண்ணி என்ன பண்ணாங்க, அதை வந்து வளர்த்தி வச்சு க்ரோ பண்ணி பார்த்துருக்காங்க. அதே மாதிரி பண்ணி பார்த்ததில் இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ இதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படிலாம் கம்மியாகுது அப்படின்னு கேட்டால், முன்னே மண்ணில் வந்து அந்த நியூட்ரியன்ட்டோட கெப்பாசிட்டி வந்து இழந்திருக்கும், அது இதுன்னு அடிச்சு விட்ருக்கோம்ல, அப்புறம் எப்படி வரும், கெப்பாசிட்டி இழந்துரும். இன்னொன்று அந்த இருந்தாலும் அந்த செடிகளுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து அங்கே ஏற்படுது. அதனால தான் நம்ம என்னத்தை தான் வந்து ரைஸை சாப்பிட்டாலும், வீட்டு சாப்பிட்டாலும், எதை தான் சாப்பிட்டாலும் நமக்கு நியூட்ரியன்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அது வர்றதே இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இதுக்கெலாம் வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி ஆச்சுன்னா எவ்வளோ பில்லியன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்கள்ல, நிறைய நம்ம கண்ட்ரீஸில் எவ்வளோ பீப்புள்ஸ் இதனால் அஃபெக்ட் ஆவாங்க, சாப்பாட்டில் இப்படி இருந்தால் எப்படி, நம்ம அதெல்லாம் நியூட்ரியன்ட் அப்படியே நினச்சி தானே சாப்பிட்டுட்ருக்கோம், இந்த மாதிரி ஆச்சுன்னா எப்படி இருக்கும். அப்போ கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களே அதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டால், நிறைய பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா மாத்திரைகள்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வந்து நல்ல நியூட்ரிஷன் மாத்திரையெல்லாம் கொடுத்துருப்பாங்க, பட் இதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அப்போ என்ன தான் செய்யலாம் அப்படின்னா, பயோ ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நியூட்ரியண்ட்டாக இருக்கக்கூடிய ரிச்சாக இருக்கக்கூடிய மைக்ரோ
மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்க ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி அதை வந்து நியூட்ரியன்ட் இருக்கக்கூடியதாக வந்து விளைய வச்சு அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து விளைச்சு அதை சீட்லேயே வந்து விளைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி பண்ணால் மேபி வந்து சான்சஸ் இருக்குது, இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அபூஸ் வித் சிகாட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்களோ இந்த மாதிரி ஒரு பூச்சி இருக்கா? ஸோ இந்த பூச்சியை பற்றி தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஜோ பைடன் வந்து ஃப்ளைட் ஏறும்போது அவர் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு இந்த பூச்சி. ஸோ இதனால் வந்து அவர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காரு. லைக் பார்த்திங்கன்னா அது போகிறதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த பூச்சி என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். இந்த பூச்சியை பற்றி நிறையாவே நியூஸ் போட்டிருப்பாங்க, பட் இப்போ வந்து இதை பற்றி டீட்டெயிலாக வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, இதோட ஸ்டோரியை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இந்த பூச்சி பார்த்திங்கன்னா சிகாட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு, அப்படியே சத்தமாக வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா வரும்போது ஒன்று ரெண்டுலாம் வராதாமா, அப்படியே பில்லியன் கணக்கில் தான் வந்து அப்படியே எமர்ஜாயி வந்திருக்கு. எமர்ஜாயி வந்தது பார்த்திங்கன்னா இது எப்போ வரும் அப்படின்னா ஒரு 13 வருஷம் இல்லைனா ஒரு 15 வருஷம் அதோட இதை பொறுத்து அப்போ தான் வெளியில் வருமா. அது வரைக்கும் அது எங்கே இருக்கும் அப்படின்னா மண்ணுக்கு அடியில் அண்டர் க்ரௌண்டில் தான் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 17 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுன்னா அப்போ தான் வெளியில் வருமா. வெளியில் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து மேலாம் வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல் வெளியில் வந்ததுக்கப்புறம் அது ஒரு சவுண்டு கொடுக்குமா, அதை கேட்டு ஃபீமேல் வருமா, அதுக்கப்புறம் ரீப்ரொடியூஸ் ஆகும், அதோடய எக்கை வந்து லே பண்ணிடும். லே பண்ணோடனே அந்த மேல் ஃபீமேல் எல்லாமே வந்து செத்து போயிடுவாங்களாம். செத்து போனதுக்கப்புறம் அதோட எக்கு பார்த்திங்கன்னா ஒரு மலை மாதிரி அப்படி விழுந்து திரும்பியும் அது ஒரு மண்ணுக்குள்ளே போயிடுமா. போயிட்டு ஒரு 17 வருஷம் 13 வருஷம் கழித்து இந்த ப்ராசஸ் வந்து திரும்பி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரூட் எக்ஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு ரோமன் நியூமரிக்கல் நேம் மாதிரி, எக்ஸு தேனா 10 அர்த்தம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் அர்த்தம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜீனஸ் மேகி சிடாக்கஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி இந்த மாதிரி எவால்யூஷன் ஆகுது அப்படின்னா, அதோட ஆன்சிஸ்டர் வந்து மேகி சிடாசஸ் இருக்காங்களா அந்த ஸ்பீஷியஸு, அது வந்து ரெண்டாக வந்து லிங்கேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் 1.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அது ஒன்று லிங்கேஜ் ஆச்சு. இப்போ கடைசியில் வந்து 3 குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா 13 வருஷம் இல்லைன்னா 17 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வெளியில் வருமாம்மா. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் மாறினால ரொம்ப அடியில் வந்து வெப்பம் அதிகமானதுனால சீக்கிரமாகவே வெளியில் வருது, 4 வருஷத்துலலாம் வெளியில் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரூட்ஸ் இருக்காமா. ப்ரூட்ஸ் 1 இப்போ பார்த்திங்கன்னா 17 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது பார்த்திங்கன்னா ப்ரூட்ஸ் 1லேருந்து 17 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 13 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது பார்த்திங்கன்னா 18லேருந்து 30 ப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுபடி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பூச்சி இருக்குது பார்த்திங்களா, இந்த பூச்சி வந்து மண்ணுக்கு அடியில் தானே இருக்கும். மண்ணுக்கு அடியில் தானே என்ன ஆயிரும், மேலேருந்து மலையாட்ட வந்து மண்ணுக்கு அடியில் வந்து அந்த எக்கெலாம் வந்து அவங்க அம்மா அவங்க இதை லே பண்ணோடனே அந்த மலையாட்ட வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி மலையாட்ட வந்து கீழே தான் வந்து லேண்டு மண்ணுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த பூச்சி இங்கே இருக்குமா, இந்த என்ன ஆயிரும் அப்படியே அடியில் போயிடும். 17 வருஷம் கழித்து ஃபஸ்ட்டு வந்து மேல் தான் வெளியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேல் வெளியில் வந்து ஒரு சிங் மாதிரி ஒரு சத்தம் மாட்ட போதுமா, அது பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் எல்லா மேல்ஸுமே வந்து எல்லாமே வெளியில் வந்துருமா, சத்தம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த சத்தத்தில் பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ் வந்து அதுக்கப்புறம் வெளியில் வருவாங்களா, அதுக்கப்புறம் அவங்க ரீப்ரொடியூஸ் ஆகி எக்கு வந்து லே பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ட்ரீஸோட பிரான்ச்சஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து எக்கு லே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து செத்து போயிடுவாங்க. செத்து போனதுக்கப்புறம் அந்த எக்கெல்லாம் வந்து அப்படியே தானே இருக்கும். ஸோ அந்த எக்கெல்லாம் மலை மாதிரி வந்து திரும்பியும் அந்த இடத்துல வந்து விழுவோம். லைக் பார்த்திங்கன்னா ஒரு லைக் மண் மாதிரி இருக்கும், அந்த மண்ணில் வந்து அதுக்குள்ளே வந்து விழுகும். ஸோ அதே மாதிரி திரும்பி ஒரு 17 வருஷம் கழித்து இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து எங்கே வந்து இந்த மாதிரி யூஎஸில் வந்து காணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட் ஆஃப் கிரேட் பிளைன்ஸ் இந்த யூஎஸும் அப்புறம் வந்து நார்த் ஆஃப் ஃப்ளோரிடா அந்த இடத்துலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 13 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், 17 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், இந்த மாதிரி வரும். பட் இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால கிளைமேட் இம்பாக்ட்னால சீக்கிரமாகவே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவில் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காமா, பட் எங்கள் இந்தியன் சப்கான்டினென்ட்டில் ஸ்ரீலங்காவில் நீலகிரிஸில் மேகாலயாஸில் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற வில்லேஜில் இருக்கிற வில்லேஜர்ஸ்க்கெலாம் தெரியுமாம்மா இந்த மாதிரி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதாவது வர்ற பற்றி அவங்களுக்கு தெரியுமா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து தன்னோட ஃபுட்டில் சாப்பிட்டுக்குவாங்களா, ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு வச்சுக்குவாங்களா, அந்த மாதிரிலாம் அதை செஞ்சிட்ருக்காங்களா, இந்த பூச்சியெல்லாம் பிடிச்சி சாப்பிடுவாங்களாம்மா, நல்லா பொறிச்சு வதக்கி சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா
டெல்டா ப்ளஸ் அண்ட் அண்ட் எமர்ஜிங் பப்ளிக் ஹெல்த் த்ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு நல்லா தெரியும் இந்தியாவோட அந்த வேரியண்ட்டோட பேருக்கு வந்து டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லியிருப்பாங்க, பீட்டா அல்ஃபா காமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டெல்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து டெல்டா ப்ளஸ் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டெல்டாலேருந்து ஒரு மாதிரி டெல்டா ப்ளஸ்ஸாக இருக்கு. ஸோ அதை பற்றி தான் வந்து இதில் சொல்கிறாங்க சயின்டிஸ்ட் எல்லாம் உலகம் ஃபுல்லாக என்ன சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னா இந்தியாவிலே வந்து டெல்டா ப்ளஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஆன்டிபாடிஸை வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்போ டெல்டா ப்ளஸ் வேரியண்ட் அப்படிங்கிறது வந்து B.1.6.617.21 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்தியாவில் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. இது வந்து நம்மளோட வேக்சின்ஸனை வந்து நம்ம எதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், வே ஒன்னை வச்சு தான், அந்த வைரஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வேக்சின்ஸ் வந்து தயாரிக்கும். அப்போ அந்த வேக்சின்ஸோட அந்த எஃபிஷியன்சி அந்த பொட்டென்ஷி வந்து கம்மியாகலாம். இது வந்து வைரஸ்னால் வந்து அது அவ்வளோவா வீரியம் வந்து கொஞ்சம் அவ்வளோவா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி டெல்டா ப்ளஸ்க்கு போட்டாலுமே திருப்பி நிறைய பேருக்கு வந்து வைரஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணி பார்ப்பாங்க. ஜீனோம் சீக்வன்சிங் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு வைரஸ் வந்திருக்கு அப்படின்னா அது வந்து திருப்பி என்னென்ன மாதிரி வரும், அடுத்து எப்பப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அதை ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி யூஎஸில் பார்ப்பாங்க, யூகேயில் பார்க்குறாங்க, எல்லா பக்கமும் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா வெறும் 5% தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் நமக்கு எதுவுமே வந்து செகண்ட் வேவ் வரப்போதுன்னு முன்னாடி தெரியல, தேர்ட் வேவ் வருது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு முன்னாடி தெரியாமல் போகிறதுக்கு காரணம் இது ஒரு ரீசன்னே சொல்லலாம். இப்போ இதெல்லாம் வந்து என்ன கன்சர்ன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வந்துட்டுருக்கல்ல. ஸோ அப்போ இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க வேக்சின்ஸ் வந்து ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தானே. பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஐசிஎம்ஆர், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி, சிஎஸ்ஐஆர் இந்த மாதிரி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கோவேக்சின் கோவிஷீல்டுலாம் வந்து டெல்டா வேரியண்ட்டுக்கு வந்து இருக்கும், பட் ஓகே ஓரளவுக்கு வந்து ஃபியூவர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நிறைய மருந்துலாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா மோனோக்ளோனல் ஆன்டிபாடி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு பேஷண்ட் வந்து கொரோனாவனால் வந்து பாதிக்கப்பட்டு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்ப்போம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஆன்டிபாடி க்ரியேட் ஆகுதா, ஏன்னா அவர் உடம்புல ஆன்டிஜென் தானே போயிருக்கு. ஸோ ஆன்டிபாடி க்ரியேட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஒரு வேளை வரலை அப்படின்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து ஏதாவது மருந்து போட்டுவிட்டு ஆன்டிபாடி க்ரியேட் பண்ண வைப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் ரிஸ்க்கு கம்மியாகுது, வைரஸோட ரிஸ்க் அவங்க சீக்கிரமாக கொஞ்சம் பொழைச்சிட்றாங்க சாகாத மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். பட் இப்போ எல்லாம் இந்த மருந்தே வேலை செய்ய மாட்டேதாம்மா. இந்த மாதிரி வந்து வந்திருக்கனால இப்போ வேரியண்ட்லாம் வந்திருக்கனால டெல்டா ப்ளஸ் இந்த மாதிரிலாம் வந்திருக்கனால எக்ஸிஸ்டிங் ட்ரக்கே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரோ ஓவர் ஸ்டடி ஆன் பேட் வைரஸ் இன் நாகாலாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட் இங்கே தெரியுது பார்த்தீங்களா, வவ்வால். ஸோ இந்த வவ்வாலை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, நாகாலாண்டில் இருக்கிற வவ்வாலை வச்சு ஸ்டடி பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் வந்து இந்த ஃபிலோ வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் வச்சு பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபிலோ வைரஸ் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த எபோலா வைரஸோட இந்த ஃபிலோ வைரஸோட பார்ட் ஒரு இதுதான் வந்து எபோலா வைரஸ் சப்பு தான் வந்து எபோலா வைரஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய வைரஸ் இருக்குது ஃபிலோ வைரஸ் கீழே. பட் இந்த ஃபிலோ வைரஸை பற்றி நாகாலாண்டில் இருக்கக்கூடிய அந்த பேடை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோடய சாம்பிள்ஸ்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்ததில் என்ன தெரிஞ்சுன்னா இது ரொம்ப வந்து ரொம்ப வந்து மோசமானது, இது வந்து ஹியூமன்ஸே வந்து கொன்றுரும் அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே வந்து இந்த மாதிரி பெங்களூரில் அந்த இது சேர்ந்தவங்க அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க லேபில் இருக்கிறவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த லேப் வந்து பார்த்திங்கன்னா BSL-3 இருக்கக்கூடிய ஒரு லேப் தான். அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி தான் லேப் யார் யார் நீங்கள் என்னென்ன லேபு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து கொடுப்பாங்க. BSL-1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே அவ்வளோவா வந்து பெரிய லெவலில் எதுவும் வராது அப்படின்னு ஒருத்தர் ரிசர்ச் பண்ணாலும் ஒன்றாகாது. BSL-2 அப்படின்னா ஒரு மாடரேட்டாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகலாம். BSL-3 அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இப்போ கொரோனா வைரஸே வந்து என்ன பண்ணுறோம், இன்ஆக்டிவேட் பண்ணி இப்போ நிறைய மருந்துலாம் தயாரிக்கிறோம்ல, பாரத் பயோடெக்கு சீரம் இதெல்லாம் பண்ணுறோம்ல, இவங்களாம் BSL-3 இருக்காங்க. BSL-4 அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது அப்படின்னு அர்த்தம். அது பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி அப்படிங்கிற பூனேயில் இருக்குது பார்த்திங்களா, அங்கே இருக்கிறது மட்டும்தான் BSL-4. இந்தியாவில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ரொம்ப மோசமான ஒரு இது. வூஹானில் இருக்குது பார்த்திங்களா ஒரு லேப்லேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்களா, அந்த லேபே கூட BSL-4 தான். அந்த BSL-4 ரொம்ப டேஞ்சரஸானது, அதெல்லாம் பயங்கரமானது, அங்கெல்லாம் நிறைய சேஃப்டிலாம் வச்சு தான் யூஸ் பண்ணணும்.
பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவ்வளோ கொடூரமான ஒரு லைக் ஒரு ஃபெலோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பிஎஸ்எல் 3 லேபில் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அது ஆக்சுவலாக 4 ஓடுது. நீங்கள் வந்து ஒரு மாதிரி வாங்கிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்த் மினிஸ்ட்ரியெலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஃபண்டெலாம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாங்கள் வந்து இந்தியன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே வருவோம், ஐசிஎம்ஆர் தான் எங்களை கேள்வி கேட்கணும், நீங்களும் எப்படி எங்களை கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பிஎஸ்எல் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அது கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டு பயோடெக்னாலஜி கொடுப்பாங்க. அதுக்கு கைட்லைன்ஸு, நீங்கள் இது பண்ணலாமா பண்ணக்கூடாது அது மாதிரிலாம் சில கைட்லைன்ஸ் கொடுப்பாங்களா, அது வந்து என்விரான்மெண்ட் தரும். இப்படி ஒவ்வொரு மினிஸ்டரும் ஒவ்வொரு பக்கம் இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு குவாடினேஷன் இல்லாததே ஒரு பெரிய குழப்பமாகவே நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் நீ கொடுக்கும் போது நீ வந்து ஏன் கேட்குற, நீ சொல்லும் போது நீ ஏன் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனையெல்லாம் நமக்கு க்ரியேட் ஆகிட்டுருக்கு. பட் இதில் ரிசர்ச் பண்ணதில் ஒரு 12 ஆத்தர்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்திருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஒரு 3 பேர் போயிருக்காங்க. இவங்களாம் ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொரு இதில் வூஹான் இன்ஸ்டியூட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த லேபில் அங்கேருந்தும் கூட வந்திருக்காங்களாமா ஆத்தர்ஸ். ஸோ அதையும் வந்து இதில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் சரியாக பண்ணலை, இதெல்லாம் வந்து பிஎஸ்எல் 4 நார்ம்ஸில் வர்றதை நீங்கள் எப்படி 3 வச்சு நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் போயிட்டுருக்கு. இதுதான் இதோட கதை, இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் ஒரு கிளான்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டேன்னா இந்த கதையில் வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்து எடுத்து ரீட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நிறைய நாலேஜ் க்ரியேட் ஆகும். நியூஸில் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு மறக்கவே மறக்காது, நீங்கள் எப்போவுமே மறக்க மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், த டிபேட் அரௌண்ட் கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிசர்ச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஸ் கோவிட் 2 வந்து நிறைய பேர் பக்கம் க்வெஸ்சன்ஸ் வந்து கிளம்பிட்டு தான் இருக்குது, எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கெயின் ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, லாஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த வுஹான் இருந்து அந்த இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜிலேருந்து வந்திருக்கிறது வந்து ஒரு கெயின் ஆஃப் ரிசர்ச் தான் அப்படின்னு சொல்கிறாங்க கொரோனா வைரஸவே. ஸோ கெயின் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கெயின் ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு 2 டேப்லெட் காலம் மாதிரி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கெயின், அப்புறம் வந்து லாஸ். இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸை வந்து உயிரோடு வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது என்ன மாதிரிலாம் டிரான்ஸ்மிட் ஆகும், எப்படிலாம் வந்து அது மாற்றம் அறியும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அதை நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படியே பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் உட்காந்து. ஸோ இது வந்து கெயின் ஆஃப் ரிசர்ச்னு அர்த்தம். இதே அதே கொரோனா வைரஸ் நம்ம என்ன பண்ணுறோம், அதை சாக வச்சுட்டு இன்ஆக்டிவ் பண்ணி அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அதுதான் வந்து லாஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இன்ஆக்டிவேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மருந்தெல்லாம் தயார் பண்ணிகிட்ருக்கோம், அதனால தான் நமக்கு எதுவும் பிரச்சனை வரல, அது வந்து லாஸ் ஆஃப் ரிசர்ச். இதே அது உயிரோடு வச்சு நம்ம எதாவது பண்ணிகிட்டு இருந்தோம்னா என்னாகும், டக்குன்னு வந்து அந்த ரிசர்ச் பண்ணுறவங்க மேலேயும் வந்து அந்த வைரஸ் வந்து வீரியம் வந்து பட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆகி இன்னும் பெரிய மோசமான நிலைமை கூட போகலாம்ல. ஸோ அதுதான் இதுதான் வந்து இப்போ கெயின் ஆஃப் ரிசர்ச் ஒரு லாஸ் ஆஃப் ரிசர்ச் ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இப்போ நம்ம கெயின் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கெயின் ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான், ஒரு பொட்டன்ஷியலான விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வைரஸ் வந்து ஒரு தடவை அதை உயிரோடே வச்சு நம்ம அதை பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பேத்தோஜன் வந்து என்ன மாதிரிலாம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும், எப்படிலாம் மேனிப்புலேஷன் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பார்த்துட்டே இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேக்சின்ஸ் தயாரிக்கலாம்ல. இப்போ முன்னாடி தெரிஞ்சுன்னா அப்போ நல்ல வீரியமான ஒரு வேக்சின்ஸ் வந்து நம்ம தயாரித்தா நல்லது தானே. ஸோ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணும்போது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா திடீர்னு வந்து நல்லதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வேக்சின் பார்க்குறது ஒரு பக்கம் நல்லது தான், இன்னொரு பக்கம் அதுவே வந்து அது வந்து ஆக்டிவாக இருக்குது, அது என்ன ஆயிரும், அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறவங்க மேலேயே வந்து பேத்தோஜன்ஸ் ஃபார்ம் ஆகி அவங்களுக்கு ஏதாவது ஆகி அவங்க மூலிமா எல்லாத்துக்கும் பரவி பெரிய லெவலில் கொரோனா மாதிரி பெரிய லெவலில் ஏதாவது ஆயிரும்ல. ஸோ அந்த பிரச்சனையும் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி வந்து நிறைய டிபேட் போயிட்டுருக்கு. ஏன்னா யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி வந்து கெயின் ஆஃப் ரிசர்ச் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்பரன்சியாக கொண்டு வாங்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருப்பாங்க, இதுக்கான ஃபண்டெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருப்பாங்க. பட் இதை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிசர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது தான், பட் அட் த சேம் டைம் அந்த பேத்தோஜன்ஸ் வெளியில் லீக் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஆபத்தாக போயிடும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த PDF வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்க் இருக்குது, ஸோ அதில் வந்து ஆட் ஆகிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த டெலகிராம் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக வந்து டெலகிராமில் போய் சாந்தி ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும், அதில் இந்த PDF இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கோர்ஸ் வந்து டெய்லியும் போயிட்டுருக்கு, உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலகிராமில் வந்து கேளுங்கள், நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.